வெல்கம் டு ஆனந்தக்குடில். இன்றைக்கி நம்ம வந்து சுவையான சத்து மாவு வீட்டிலேயே சுத்தமான முறையில் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை ஒரு கப்பு. இது வந்து சிவப்பரிசி, அது ஒரு கப்பு. திணையரிசி ஒரு கப்பு. இது குதிரைவாளி அரிசி, அது ஒரு கப்பு. இது வந்து கருப்பு கவுனி அரிசி, அது ஒரு கப்பு. கோதுமை, அது ஒரு கப்பு. வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கோம், இது ஒரு கப்பு. முந்திரி பாதாம் வந்து ஒரு அரை கப்பு. சிவப்பு அவல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கப்பு. கருப்பு உளுந்து 2 கப்பு. சோளம் 1 கப்பு. கேழ்வரகு 2 கப்பு. கம்பு, சின்ன கம்பு, அது வந்து 2 கப்பு. பாசி பயிறு 2 கப்பு. அடுத்து கொண்டக்கடலை வந்து ஒரு 1/2 கப்பு, அவ்வளோதான். சோளம் வந்து இன்றைக்கி நாங்கள் சின்ன சோளம் தான் எடுத்துருக்கோம். பெரிய சோளம் வந்து கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து இது நம்ம வந்து ஒன்றையும் தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது ரொம்ப சிவந்தாமல் நல்லா வறுத்து எடுத்து தனித்தனியாக எடுத்து வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிஷினில் கொடுத்துட வேண்டியதுதான். மிஷினில் கொடுத்து அரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சத்து மாவு பண்ணலாம். இதை வந்து நான் வறுத்துட்டு உங்களுக்கு அடுத்ததுக்காக காமிக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட்டு சொன்ன எல்லா பொருளையும் ஒரு கடாயை எடுத்து வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து லைட்டாக லேசான பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே. இதில் வந்து நம்ம வந்து வேர்க்கடலை மட்டும் தோலோடு போட்டிருக்கோம். அப்போ வேர்க்கடலை என்ன செய்யணும், தோலோடு வறுத்துட்டோம்னா வறுத்து முடிச்சுட்டு இது இப்படி தேய்ச்சோம்னா அந்த தோல் வரும், அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அது நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து இதுமாதிரி ஒரு சுலகில் போட்டு இப்படி நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இப்படி தட்டி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வேர்க்கடலை இப்படி கிடச்சிடும். ஏன்னா தோலோடு போடாமல் இப்படி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாமே சும்மா வறுத்து வறுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த 2 கப்பு கருப்பு உளுந்து இதை எடுத்து இதில் போட்டுக்கணும். கருக விடாமல் வறுத்துக்கணும். அடுத்து கம்பு 2 கப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல கம்பு. அடுத்து கேழ்வரகு, இது பார்த்தீங்களா வறுக்கும் பொழுது பொரிஞ்சிருக்கு பாருங்க அரிசி மாதிரி, பார்த்தீங்களா ஒயிட் ஒயிட்டாக. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நிப்பாட்டிடணும். ரொம்ப வறுத்துட்டோம்னா கறியும், ஆனால் லைட்டாக பொரிய ஆரம்பித்து நிப்பாட்டிடணும். இப்போ 2 கப்பு கேழ்வரகு அதை கொட்டிடணும். இப்போ அடுத்து இந்த கருப்பு கவுனி அரிசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொட்டிடணும். அடுத்து பொட்டுக்கடலை வறுத்து வச்சுக்கோங்க, அதை கொட்டிடணும். சிகப்பரிசி, அது வறுத்து வச்சோமா அதை கொட்டிடணும். பாசி பயிறு வறுத்து வச்சுருக்கோமா, அவல் வறுத்து வச்சுருக்கோமா, சிவப்பு அவல். அரிசி நம்ம 2 ஏதாவது திணை வகை பூசணும் பார்த்தீங்களா, கொஞ்சம் திணை அரிசியும் குதிரை வகை அரிசியும் இருக்கும். இது வந்து குதிரை வகை, இது வந்து திணை அரிசி. கோதுமை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொட்டிடணும். சோளம் பொரிஞ்ச சோறுக்கு சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அதுவே நான் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து வச்ச 15 இன்க்ரீடியன்ஸும் அதில் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக கொண்டக்கடலை, இதை வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்னென்ன சேர்த்துக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து 2 பங்கு, அதாவது 2 கப் எடுத்துருக்கோம். கேழ்வரகு 2 கப்பு, கம்பு 2 கப்பு,
மற்றபடி மற்ற எல்லா ஐட்டமுமே ஒவ்வொரு கப்பு தான் எடுத்துருக்கோம். அதாவது அவல் ஒரு கப்பு, கோதுமை ஒரு கப்பு, சிவப்பு அரிசி ஒரு கப்பு, கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு, சின்ன சோளம் ஒரு கப்பு, பாசி பயிறு ஒரு கப்பு, வேர்க்கடலை ஒரு கப்பு, பொட்டுக்கடலை ஒரு கப்பு, இதில் வந்து கொண்டைக்கடலையும் பாதாம் முந்திரியும் ஹாஃப் ஹாஃப் கப்பு எடுத்துருக்கோம். திணை அரிசி, குதிரை வலி அரிசி ஒவ்வொரு கப்பு தான் எடுத்துருக்கோம். மொத்தம் 15 ஐட்டம். இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து கொட்டியாச்சு. இதை அப்படியே மிஷினில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. அதை நல்லா நம்ம அந்த மிஷின்லேருந்து அரைச்சி வந்தோடனே நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு அதை வந்து சலடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு ஒரு டப்பில் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளும் கிடாமல் வரும், 6 மாதம் வரைக்கும் கூட கிடாமல் இருக்கும். இப்போ சத்து மாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வறுத்து அதை ஃபுல்லாக மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த உடனே அதை அப்படியே வச்சிடக்கூடாது, அதனால தான் தண்ணீர் விட்டுரும். அதனால் அது வந்து இப்படி ஒரு சின்ன ஒயிட் பேப்பரில் நல்லா விரித்து ஒரு 1/2 hour காய வச்சிடணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ அதை எடுத்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்து வச்சாச்சு தாம்பாளம், அதில் வந்து சலடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுலேருந்து அதை எடுத்து நைஸாக தான் அரைச்சிருப்பாங்க, இருந்தாலும் ஏதாவது 1-2 இருக்கும், அதனால் லைட்டை சளிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்துகிட்டு சளிச்சிக்க வேண்டியதான் பாருங்க, எல்லா மாவையும் சளிச்சாச்சு. இது வந்து கப்பின்னு சொல்லுவோம், இது வந்து தேவையில்லாத இப்போ அந்த கடைசியில் வந்து அந்த இதெல்லாம் டஸ்ட்லாம் இருக்கும். இந்த தோல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, கருப்பு உளுந்து அலசி செய்து அரைப்படாமல் இருக்கிறது வந்துடும் முடி, அதை எடுத்துடலாம். அவ்வளோதான், இது தேவையில்லை நமக்கு, வேஸ்ட்டு தான் இது. இப்போ நமக்கு சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் பெரியவங்களும் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். 40+ உள்ளவங்க கண்டிப்பாக டெய்லி ஒரு 2 டம்ளர் கஞ்சி காலையிலையும் ஈவினிங்கும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்படி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சத்து மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இதை வச்சு எப்படி கஞ்சி தயார் பண்ணுறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.